Welcome to our channel, Taste My Food. Assalamu alaikum. Hello friends, ellarum eppadi irukkeenga? Nalla irukkeengala? நார்மலாக மட்டன் கறியில் இருக்கிற சத்தை விட அதோடைய மற்ற பார்ட்ஸ், அதாவது பிரெயின், லங்ஸு, லிவரு, கால், இதில் நம்ம சாப்பிட்றதால நிறையவே சத்து அடங்கியிருக்கு. அந்த வகையில் தான் இன்றைக்கி நாம் மட்டன் லங்ஸ் கிரேவி எப்படி செய்து பார்க்க போகிறோம். அதாவது ஆட்டு நுரையீரல் கிரேவியை நல்லா டேஸ்ட்டாக, அந்த ஸ்மெல், அந்த கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக வராமல் எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக இன்றைக்கி நான் மட்டனோட லங்ஸை நல்லா கட் பண்ணி ஒரு அஞ்சாறு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, கடைசியாக நம்ம வாஷ் பண்ணும்போது லைட்டாக சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கூடவே ஒரு லெமனை வந்து நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லங்ஸ் கிரேவி பண்ணும்போது அந்த லங்ஸோட அந்த ஸ்மெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக வராது, டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை பவுடர் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முழுசாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது கூட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப ஓவராக ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது கிரேவி உங்களுக்கு. ஒரு சின்ன தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்து சொன்ன வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் மிளகாய், தனியெல்லாம் தனித்தனியாக அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல லங்ஸை, அதை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவராக தண்ணி சேர்த்துடாதீங்க, ஏன்னா லங்ஸில் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி விட்டு வரும். ஜஸ்ட்டு ஒரு அரை கிளாஸ்லேருந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். விசிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 விசில் எடுக்கும் இது வேகிறதுக்கு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க, லங்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கா இல்லையாண்டு. அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்குங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா எனக்கு வெந்து வந்திருக்கு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது தண்ணி கொஞ்சம் வற்றணும். ஸோ நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நாம் வச்ச கிரேவி இந்த மாதிரி நல்லா கொதி வர டைமில் இப்போ ஃபைனலாக நான் மிளகு, ஜீரகம் ரெண்டுத்தையும் பவுட்ரு பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டுத்தையும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி லீவ்ஸ் இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம் ப்ளஸ் சாம்பார் தான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷை தான் இந்த கிரேவி நான் சாப்பிட போகிறேன். சாம்பார் சாதத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா சுக்காவும் வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு சூப்பராக லங்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு செம கோம்பாவாக இருக்கும். இல்லை நீங்கள் டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்க்கோ சாப்பிட்றதா இருந்தால் தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லங்ஸ் வாங்கினா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து உங்களுக்கு சுத்தமாக வராது. அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.